இந்த ராக்கெட் தான் சொன்னது. ஸோ எம்பரர் பவர் போல்ட் ப்ரோ 666, இந்த ப்ரொஃபஷனல் ராக்கெட் மேட் பை எம்பவர் இண்டஸ்ட்ரீஸ். நிசார் அல்லாவோட கைடன்ஸில் இந்த ராக்கெட் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் நான் பார்த்து ஃப்ளெக்சிபிள் ஜாஸ்தியாகவே இருக்குது கம்பேரிங் டு ராஜா. இந்த ராக்கெட்டோட ஃப்ளெக்சிபிலிட்டி ஜாஸ்தி, ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த ராக்கெட்ஸுக்கு எனக்கு ஐடியா கிடையாது. பட் ரைட் நோ இப்போ புதுசாக லான்ச் ஆன ராக்கெட்டில் இவ்வளோ ஃப்ளெக்சிபிள் இருக்குது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதே சமயம் இதில் ரெண்டு கலர் வந்திருக்கு. இந்த ரெண்டு கலருமே, இது வந்து 160 இருக்கும், இது வந்து 150 இருக்கும். பிகாஸ் அவங்க ரெண்டு பிளேயருக்கு ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இந்த ராக்கெட்டை மேட் பண்ணியிருக்காங்க. மெயினாக பார்த்து இதுவும் அதே தான், முழுக்க முழுக்க இது ஃபுல்லாமே இந்த ஃப்ளெக்சிபிள் ஓரியன்டாக தான் இருக்குது. இதுவும் அந்த ஃப்ளாட் க்ரிப் தான், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த டைமண்ட் க்ரிப் மாதிரி வராது, இது ஃப்ளாட் க்ரிப்பு. ஸோ இதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. பட் ஃப்ரேம் வைஸ் எனக்கு பார்த்தோன்னா இது ஒரு நல்ல குவாலிட்டி. இந்த மீன் டைம் இன்று கூட இவங்க வந்து பெட்ரோல் அந்த கிரிப்பும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து கம்பேரிங் டு ஐசிஎஃப்னு சொல்கிறாங்க, அதை டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த டெஸ்டிக்கல் வீடியோ நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த மீன் டைம் இந்த கிரிப்போட எஃபிஷியன்சி நான் உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு நான் சொல்றேன். ஓ வா, நீ கொண்டு வந்திருக்கிறது வித்தின் ஃப்ரம் கேரளா. ஸோ இதோட சைட்ல இருந்து இவரோட அட்வான்டேஜஸ் இந்த ராக்கெட்டோட அட்வான்டேஜஸ்லாம் சொல்லுவார். ஆனா டிஃபரன்ஸ் என்னன்னா, இப்ப மேடிக்கிட்ட சொல்லியாச்சு, பேட் எல்லாமே வாங்கும்போது ஒரு 3900 எல்லாமே ஆயிடு, அதுக்கு கம்மி ரேட் இருக்கு, யுனேக் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட்சே ஒரு பால் பேட்மிண்டன் பிளேயர் ஒரு பேட் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னா 1 மந்த் கூட நிக்காது, தெரியுது எனக்கு. அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டுதான் இந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டு, இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு, ஒரு 8 மந்த் ப்ராஜெக்ட் இதுல இருக்கு. எல்லாமே செக் பண்ணிட்டு, எல்லாம் வீடியோ சென்ட் பண்ணி தரேன், எல்லாமே டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் சொல்லுவேன். அந்த மாதிரி செக் பண்ணிட்டு தான் இந்த பேட் இறக்கிருக்கு. ஆனா 3850 இருக்கிற பேட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு, ஏன்னா இது போயிடுச்சு, ஆனா இது லைஃப் இல்ல என்ன சொன்ன மாதிரி ஒரு வாய்ப்பே வராது. ஆனா அவ்வளோ வந்துட்டு நாங்க எல்லாமே விளையாடிட்டு இருக்க பிளேயர் தான். அப்ப அந்த மாதிரி இவரும் வந்து கேரளா டீமோட மெயின் சென்டர், இப்ப கரண்டா விளையாண்ட எல்லா சீனியர் நேஷனல்ஸ்லயும் இவரு ஒரு மெயின் பார்ட். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஆடுற கேமும் நாங்க பாத்துருக்கோம். ஸோ அதனால அவரே அதை சொன்னாருன்னா பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு தான் அந்த அவரோட ராக்கெட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் அவரே சொல்றாரு. ஆனா நிசாரண பேர்ல தான் இது இறக்கி இருக்கு. பாக்கி எல்லாமே வந்து பாக்கி எல்லாமே பேட்டி கொடுக்கும் போது பேட்டி மட்டும்தான் கொடுப்பேன், கிரிப்பு கொடுக்கல, கட்டு கொடுக்கல. ஆனா கட்டு 40 LBPS வரைக்கும் டென்ஷையா இருக்கு. ஆனா சிங்கிள் மார்க்கிங் கூட அதுல வராது. செக் பண்ணி பார்த்து எல்லாமே செக் பண்ணிட்டு மெஷின் கட்டுல செக் பண்ணி பார்த்து எல்லாமே சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டே இருக்கு. ஆனா கிரிப்பு வந்து நம்மள நார்மல் கிரிப்பு கிடையாது, நம்ம குவாலிட்டி கிரிப் இல்ல யோனெக்ஸ் அப்படி கிரிப் தான் பண்ணிருக்கு. அதனால ஒரு 1 மந்த் வரைக்கும் அந்த கிரிப் கண்டினியூ, கிரிப் மட்டும் இருக்கும், இது மட்டும் இண்டிவிஜுவலா கிடைக்கும். ஆனா ஒரு பிளேயருக்கு கொடுக்கும் போது இது சேர்த்து கொடுத்தானே அவன் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு அப்படி செஞ்சிருக்கு. 380-50 இருக்கு. பின்ன வேற ஒரு டிஃபரெண்ட் என்னன்னா, மிக்க பேட்டும் இங்க பால் படும் போது டேமேஜ் ஆயிடுது, பேட்டரி டேமே இருக்கு, இங்க ஸ்டம்ப் உடையுது, எல்லாம் என்ன கிரிப் உடையுது. பிளேயர்ஸோட ஒரிங் திங்க அதுதான். ஆனா நான் இங்க பட்டுச்சுனா, எனக்கு இங்க உடைஞ்சுனா, இங்க பட்டுச்சுனா, இந்த இடத்துல உடைஞ்சுனான்ற மாதிரி. ஆனா ஒரு கேரண்டி வாங்க தரது, கட் பண்ணும் போது இங்க எந்த ஒரு சது மாதிரி ஸ்லீவ் உள்ள போயிடு, அந்த வந்தா பேட்டரி ரிட்டர்ன் எடுத்துரும். எக்ஸாக்ட்லி. இப்ப நான் ரீசெண்டா பார்த்த ராக்கெட்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா, நான் ஆக்சுவலா நான் கெட் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல போடும் போது உள்ள போயிடும். இப்ப ரீசெண்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு சீனியர் பிளேயர் பேட் யூஸ் பண்ணியிருந்தாரு, அவர் இங்க போட்டு இந்த டபுள்ஸ் இதுல பிரிச்சுக்கிட்டு உள்ள வந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு சில ராக்கெட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எந்த எரரும் இல்ல இருக்காது அப்படின்றத அவர் கேரண்டி கொடுக்குறாரு. ஆனா பேட்டு நீங்க இப்ப வீடியோ பார்க்கும்போது பேட்டின் குவாலிட்டி தெரியும், பினிஷிங் தெரியும். லோ குவாலிட்டி பேட் ஆனா இவ்வளவு குவாலிட்டி வராது, இவ்வளவு பினிஷிங் வராது. ஆனா ஸ்லீவ் இருந்து லூஸ் ஆயிடும். ஆமா, பாத்துருக்கு முடியும். ஆனா இது அப்படி வராது. இப்ப ஏன்னா இதுவும் பார்க்கும் போது வெயிட் ரெண்டும் ரேட்டு ரொம்ப டிஃபரெண்ட் ஆயிருக்கு. இல்ல கம்பாரிசன் வேணாம், பட் அஸ் ஆஃப் நவ் எனக்கு இந்த ராக்கெட்ல வந்து ஒரு நல்ல அட்ராக்ஷன் தான். பிகாஸ் நான் கம்பேர் பண்ண வரும்ல, நம்ம கேமுக்கு ராக்கெட்ஸ் போடுறதே பெரிய விஷயம்.
அது நிறைய கம்பெனிஸ் போட்டுட்டு இருக்காங்க, அது வரைக்கும் சந்தோஷம். பட் எம்பரர்ன்ற ஒரு ராக்கெட் உள்ள வந்திருக்கு வித் கைடன்ஸ் ஆஃப் நிசாரனா, நமக்கு அந்த ஒரு இது வரதால போதும், அட்லீஸ்ட் இந்த லெவல்ல வந்து கேம் ப்ரொமோட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான், அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ காண்டாக்ட் பண்றோம், காண்டாக்ட் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி maddy_mahesh, இதுல நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். மேடி மேடியில பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் கூட டிஸ்கவுண்ட் அங்கே வந்துரு. ஓகே, என்னோட இதில் வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணி வந்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த மெயின் டைம் உன்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு இவரைக்கும் நீங்க காண்டாக்ட், உன்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி என்னன்னு சொல்லிட்டு வினீஸ் ராயாஸ். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன் இந்த வீடியோ கீழே. ஸோ யாருக்கு வேணுமோ அதை சொல்லுங்க. ஓகே, நன்றி. Thank you. Thank you. Keep watching, man.